அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 19/5/2023 அன்று சனி ஜெயந்தி அனுஷ்டிக்கப்படுகிறது. அது என்ன சனி ஜெயந்தி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நவகிரகங்களுள் ஒருவரான சனி பகவான் அவதரித்த தினம்தான் இந்த வைகாசி அமாவாசை. நம்மில் பெரும்பாலானோருக்கு சனி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே ஒரு விதமான பயம் வந்துருங்க. அந்த அளவுக்கு சனி பகவானை பார்த்து நம்ம பயந்துருக்கிறோம். இந்த ஏழரை சனி, அஷ்டம சனி அதெல்லாம் கேட்டாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி உள்ளுணர்வில் ஒரு பய உணர்வு வரும். ஆனால் உண்மையில் சனி பகவான் இந்த அளவு பயமுறுத்தக்கூடியவரா அப்படின்னு நம்ம பார்த்தா நிச்சயமாக கிடையாது அப்படின் தாங்க நம்ம சொல்லணும். நாம் செய்யும் தவறுகளுக்கு தண்டனை கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக தான் சனி பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி 2.5 வருஷ காலங்கள் இல்லை 7 வருஷ காலங்கள் வந்து இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நாம் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம் அப்படின்னு உணர வைப்பதற்காக தான் இருக்கிறாரு. பொதுவாகவே சனி பகவான் ஒருத்தருங்க வாழ்க்கையில் வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப மந்தமாயிடுவாங்க. அதனால தான் சனி பகவானுக்கு மந்தன் அல்லது குளிகன் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு. எந்த வேலையும் செய்யாமல் எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருப்பது, எப்பொழுதும் படுத்தே கிடப்பது, எதை செய்யவும் ஆர்வம் இல்லாமல் இருப்பது. இப்போ பசங்கள்லாம் நிறைய பேர் அப்படி தாங்க இருக்கிறாங்க. இதே மாதிரி இருக்கிறவங்கள்லாம் சனி பகவானுக்கு வேண்டிய வழிபாடுகளை செய்யணும். ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு சனி பகவான் வந்து நீச்சத்தில் இருப்பார் இல்லை பகையாக இருப்பார். இதே ஒருத்தவருக்கு சனி பகவான் வந்து ரொம்ப நல்ல நிலையில் இருந்தாருன்னா அவருங்க வந்து சொகுசான வாழ்க்கையை வாழ்வாங்க. இப்போது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, யாரெல்லாம் இந்த சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் செய்ய வேண்டிய சில வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதா நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க. சனி பகவானை போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அல்லது எந்த இடம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா, எங்கெல்லாம் அழுக்கு குப்பை சாக்கடை இருக்குதோ அங்கெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம வீடை எப்பொழுதும் பளிச்சின்னு சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி எங்கெல்லாம் செவுருல கீறல் விழுந்து விரிசல் விழுந்து இருக்குதோ அங்கே பிடிக்கும். எங்கெல்லாம் வந்து சாக்கடை தண்ணி பிளாக் ஆகிருக்கோ இல்லை ட்ரைனேஜ் பிளாக் ஆகிருக்கோ அங்கே சனி பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வராமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே நம்ம சனி பகவானின் பார்வையிலிருந்து தப்பிக்கலாம். நம்ம செய்கின்ற தீமைகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால் சனி பகவானை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தவே அவர் வந்து நமக்கு இதை மாதிரி ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி அப்படின்னு பல ரூபங்களில் வந்து நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறார். அவரை மகிழ்விப்பதற்காக நாம் சனிக்கிழமை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எல் தீபம் போடுவாங்க. இப்போது அவருடைய பிறந்த நாளன்று சனி ஜெயந்தியான வெள்ளிக்கிழமை என்று நம்ம அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் நவக்கிரக சந்நிதி இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம நல்லெண்ணெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெயில் கொஞ்சம் நீங்கள் கருப்பு எள்ள தூவினா கூட ரொம்ப நல்லது. 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கருப்பு எள்ளை எடுத்து நீங்கள் அந்த நல்லெண்ணெயிலே போட்டு தீபம் ஏற்றுவது நல்லது. எக்காரணத்தை கொண்டும் வெள்ளை எள் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது சனி பகவானின் கோபத்தை அதிகரிக்கும். அப்படியும் நீங்கள் செய்யலாம். அல்லது உங்கள் வீடுகளில் கருநீல துணியோ அல்லது கருப்பு நிற காட்டன் துணியோ இருக்கும்பொழுது அதை சதுரமாக கட் பண்ணி அதில் எள் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுவது மிக முக்கியமானது. ஆக மொத்தம் நீங்கள் சனிக்கிழமை இந்த வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவது தான். 2வது முக்கியமான விஷயம் நம்ம அன்னைக்கு செய்வது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காகத்திற்கு சாதம் வைக்கணும். அது வந்து நீங்கள் காலையில் எப்போ வேணாலும் வைக்கலாம். நீங்கள் காலையிலே நான் சாதம் வடிச்சிடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் வைக்கலாம், இல்லை மதிய நேரத்தில் கூட நீங்கள் வைக்கலாங்க. அன்றைய தினம் நீங்கள் குளிச்சுட்டு தலைஸ்தானம் பண்ணிவிட்டு நீங்கள் சாதம் வடித்து அதில் முதல் சாதத்தை எடுத்து காகத்திற்கு வைக்கணும். அதை நீங்கள் வெறுமனே வைக்காமல் அதில் தயிர் கலந்து அதில் கொஞ்சம் கருப்பு எள் கலந்து நீங்கள் காகத்திற்கு வைப்பது அப்படிங்கிறது நல்லது. நிறைய பேர் காகத்திற்கு சாதம் வைப்பதை அப்படியே தரையில் வச்சிடுறாங்க, இல்லைனா மொட்டை மாடியில் அப்படியே காம்பவுண்ட் சுவர் மேலே வைக்கிறாங்க. அது தவறான விஷயம். கீழே வந்து ஒரு இலை போட்டு அதற்கு மேல் சாதம் வைப்பது தான் நல்லது. அல்லது கீழே நீங்கள் ஏதாவது தட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதோட பக்கத்திலே நீங்கள் வந்து தண்ணியும் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. காகம் என்பது சனி பகவானின் வாகனம்.
எனவே நம்ம ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று நம்ம காகத்திற்கு சாதம் வைக்க சொல்லுவோம். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை அமாவாசையும் வருது, சனி ஜெயந்தியும் வருது. அதனால் தவறவே தவறாமல் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த காகத்திற்கு சாதம் வைப்பது. குளிச்சுட்டு சமைச்ச சாதத்தை தான் வைக்கணும். சாதம் வைப்பதற்கு முன்பு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் ஒரு தீபமாவது ஏற்றி வைக்கணும். அதையும் ரொம்ப முக்கியம். இதில் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்கீங்க, இதை மாதிரி எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, மாமனார் மாமியாரும் இருக்கிறாங்க, நான் வந்து இதை மாதிரி பண்ணலாமா, காகத்திற்கு சாதம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. தாராளமாக எல்லாருமே காகத்திற்கு சாதம் வைப்பது, அதுவும் அமாவாசை தினத்தில் சாதம் வைப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க. ஒரு நம்ம ஒரு நல்ல செயல் செய்கிறோன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த தானம் தான் நம்ம செய்கிறோம், பறவைகளுக்கு ஒரு தானம் செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதனால் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு கைப்பிடி சாதத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்பு எச்சில் படாத சாதத்தை அந்த காகத்திற்கு வைப்பது அப்படிங்கிறது பல வகையில் நமக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் நன்மையையும் புண்ணியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது அன்றைய தினம் நீங்கள் எல் சாதம் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் செஞ்சு அங்கே கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எல் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு அங்கே வரவங்களுக்கு நீங்கள் இந்த எல் சாதம் அப்படிங்கிறத நீங்கள் பிரசாதமாக கொடுப்பது அப்படிங்கிறதும் சனி பகவானோட மகிழ்ச்சிக்கு நம்மை ஆளாக்கும். அதனால் நீங்கள் அந்த விஷயத்தையும் செய்யலாம். மூன்றாவது முக்கியமான விஷயம் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளால் இயன்ற உதவிகளை உடல் ஊனமுற்றோருக்கு நாம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவான் நாம் என்ன செய்கிறோமோ அதை பார்த்து கொண்டே தான் இருப்பார், அதற்கான தண்டனைகளையும் கொடுப்பார், வெகுமதிகளையும் நமக்கு கொடுப்பார். அதனால் நம்மளால் முடிந்த தான தர்மங்களை இல்லாதவர்களுக்கு செய்வது தான் உண்மையிலே நல்ல விஷயம். இருக்கிறவங்களுக்கு நம்ம போய் செய்யறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ உடைதானம் தரலாம், அன்னதானம் தரலாம், இல்லை அவர்களுக்கு வேண்டிய வேற ஏதாவது உபகரணங்கள் தேவையா உடல் ஊனமற்றவர்களுக்கு, அதை பார்த்து நம்ம அதையும் கொடுக்கலாம். அதை எல்லாத்தையும் நீங்கள் இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை அமாவாசை மற்றும் சனி ஜெயந்தி சேர்ந்து வருகின்ற அந்த நாளில் நீங்கள் தரும்போது நிச்சயமாக சனி பகவானோட அருளாசி நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். முடிந்தால் நீங்கள் சனி பகவான் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோவில்கள், திருநள்ளாறு போன்ற கோவில்களுக்கு செல்லலாம். நம்ம சனி பகவானை எப்படி வழிபடணும்னு பார்த்தா மேற்கு திசை நோக்கி தான் வழிபடணும். அவரை அவரோட கண்களை நேருக்கு நேராக பார்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. அவருடைய பாதங்களை நோக்கி தான் நாம் வழிபடணுமே தவிர அவருடைய கண்களை பார்த்து நாம் எப்பொழுதும் பார்க்கவே கூடாது. அதனால் நீங்கள் அந்த தவற செய்யாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மூன்றே மூன்று விஷயங்கள், அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் நவக்கிரக சந்நிதிகளில் போயிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, காகத்திற்கு அன்றைய தினம் சாதம் வைக்க வேண்டும். குளிச்சுட்டு தான் சமைக்கணும். வெறும் சாதத்தை அப்படியே வச்சிடாதீங்க, தயிர் கலந்து அதில் வந்து நீங்கள் கருப்பு எல்லை பயன்படுத்தி வைக்க வேண்டும். உங்களால் முடிந்தவரை ஊனமுற்றவர்களுக்கு அன்றைய தினம் உதவுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த மூன்று விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க. மற்றது செய்ய முடியாவிட்டாலும் காகத்திற்கு உணவு வைப்பதை கட்டாயமாக அனைவரும் செய்யலாம். இதை வந்து தவற விட்டுடாதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.